பாஜகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தால் தங்களுக்கு வாக்களிக்காத இஸ்லாமியர்கள் யாதவர்களுக்கு எவ்வித உதவிகளையும் செய்ய மாட்டேன் என்று ஐக்கிய ஜனதாதள எம்பி தேவேஷ் சந்திர தாக்கூர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய ஜனதாதளத்தின் மாநில மேல்சபை முன்னாள் தலைவராக இருந்த தேவேஷ் சந்திர தாக்கூர் முதல் முறையாக சீதாமாரி லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மீனவ சமுதாயத்தினர் எனக்கு ஓட்டு போடவில்லை, கால்வார் சமூகத்தினரும் என்னை புறக்கணித்தனர். தேர்தலில் போட்டியிட குஷ்வஹா சமூகத்தினருக்கு லாலு பிரசாத் அதிக வாய்ப்பளித்ததால் அவர்களும் எனக்கு ஓட்டு போடவில்லை. நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தால் இஸ்லாமியர்களும் யாதவர் சமூகத்தினரும் எங்களுக்கு ஓட்டளிக்கவில்லை. எனவே அவர்கள் என்னிடம் உதவிகளை எதிர்பார்த்து வந்தால் ஏமாற்றமே மிஞ்சும். எங்களுக்கு வாக்களிக்காத உங்களுக்கு நான் உதவ வேண்டும் என எப்படி எதிர்பார்க்கலாம் என்று இஸ்லாமிய சகோதரர் ஒருவரிடம் வெளிப்படையாகவே கேட்டேன். அதை ஒப்புக்கொண்ட அந்த நபர் தன் தவறை உணர்ந்து திரும்பினார். இது அம்மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய இந்த கருத்துக்கு பாஜகவே கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஓபிசி பிரிவு தேசிய பொதுச் செயலாளர் நிகில் ஆனந்த், ஜாதிய பாகுபாட்டை பறைசாற்றும் விதத்தில் விரக்தியை வெளிப்படுத்துவது அரசியலில் வெக்ககேடானது. பீகாரில் 14% பெரும்பான்மை வகிக்கும் யாதவர்களை எதிர்க்கும் எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற்றதில்லை என்று தெரிவித்துள்ளார்.